Shyness is an emotion that affects how a person feels and behave around other. நான் வீட்டில் இருக்கும்போது நல்லா இருக்கேன் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூடல இருக்கும்போது நான் நல்லா இருக்கேன். பட் வீட்டை விட்டு வெளியே போனாலே ஒரு புது என்வரான்மெண்ட்டில் ஒரு புது செட் ஆஃப் பீப்புள்ஸை மீட் பண்ணும்போதே எனக்குள்ளே ஒரு பதட்டம், ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஷைனஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீலிங்ஸும் வருது. பட் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. பட் அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களை ஷைனஸ்லேருந்து வெளியே கொண்டு வரக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ஒன் மேனை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா லெட்ஸ் டாக் அபவுட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஷைனஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு எமோஷன். அது எல்லாருக்கும் ஒரே சிச்சுவேஷனில் வரதில்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷனில் வருது. பட் அந்த ஷைனஸ் நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பேரிகேடாக இருக்கக்கூடாது. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வரவங்கலாம் பையன் ரொம்ப சைலண்டாக இருக்கான், சரியாக பேச மாட்டான் போல், ரொம்ப ஷை டைப் போல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போக போக நம்மளை லேபிள் பண்ணிடுவாங்க, ஓகே இந்த பையன் இப்படி தான் ஷையாக தான் இருப்பான், சரியாக பேச மாட்டான் அப்படின்னு. கொஞ்ச நாள் போக போக நம்மளுக்கே ஓகே நம்ம ஷை டைப் தான் போல, சரியாக நம்மளால் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பிரேக் பண்ணுங்கள். என்னால் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும், சைனஸ் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிறத நீங்களே பிலீவ் பண்ணுங்கள். உங்களை அப்படியே நீங்கள் லேபிள் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மேலே இருக்கிற அந்த வீக்கான செல்ஃப் இமேஜை சிசர்லாம் வச்சு கட்சேஸ்தானோ, நம்மளை பற்றி இப்படி நினச்சிருப்பாங்களோ, இல்லை ஒருவேளை நம்மளை பற்றி அப்படி நினச்சிருப்பாங்களோ, ஏய் இந்த சின்ன பையன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு அதிகமாக அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா நம்மளை பற்றி ஒருத்தம் கூட நினைக்கிறது இல்லை. எஸ் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், ஒன்று ரெண்டு பேரை பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஏன் ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல, நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். இவ்வளோ ஏன் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, நீங்கள் எங்கேயாவது இன்றைக்கி வெளியே போயிருப்பீங்க. அப்படி நீங்கள் வெளியே போகும்போது யாரையாவது பார்த்து ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்களா, நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். நோ, கிடையாது. நம்ம பாட்டுக்கு வெளியே போகிறோம், நம்ம வேலையை பார்க்குறோம், வீட்டுக்கு வரோம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. ஸோ மற்றவங்க எப்போவுமே நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறதே இல்லை. அதை நினச்சி நீங்கள் வந்து ஷைனஸாவோ இன்செக்யூரிட்டியாவோ ஃபீல் பண்ணாதீங்க. செல்ஃப் டாக்கை பற்றி ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக செல்ஃப் டாக் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. இந்த தேவையில்லாத பதட்டம், சைனஸ், இந்த ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு கம்மியாகுது. ஆக்சுவலாக செல்ஃப் டாக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் இப்போ இந்த கேமரா முன்னாடி நான் ஒழுங்காக ஏதோ நின்று பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக சைனஸ்லேருந்து வெளியே வரக்கு செல்ஃப் டாக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அது எஜுகேஷனாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், மீடியாவாக இருக்கலாம், எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்கில் என்ன அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும். அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனாலே ஓகே நம்ம வந்து எந்த சிச்சுவேஷனையும் ஒரு சைனஸ் இல்லாமல் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் நமக்கு வந்துடும். நம்ம டெய்லியும் வெளியே போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கலாம். அப்படி நம்ம வெளியே போகும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பேச ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் விட இம்பார்ட்டன்ட், நம்ம எந்த சிச்சுவேஷனாலும் ரொம்ப பதட்டமாக இருக்குமோ, ரொம்ப சைனஸாக இருக்குமோ, அந்த சிச்சுவேஷனை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் வந்து ஒரு புது செட் ஆஃப் பீப்புள்ஸை மீட் பண்ணுறது, ஒரு புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்வர்சேஷன் மேக் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு புது புது சேலஞ்ச் உங்களுக்கே நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட பாடி லாங்குவேஜே நம்மளை காட்டி கொடுத்துருவோம், நம்ம சைனஸாக இருக்கமா பதட்டமாக இருக்கமான்னு. ஸோ நம்ம பாடி லாங்குவேஜை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வெளியே போகும்போதே நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், என்னோட பாடி போஸ்டர் இந்த மாதிரி இருக்கணும், என்னோட ஐ கான்டாக்ட் மற்றவங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் பாடி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் கூட நம்மளை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். ஆக்சுவலாக பர்சனலாக இது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், வழக்கம் போல் அடுத்த பாயிண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். பட் பாயிண்ட் இல்லாத காரணத்தினால இந்த வீடியோ இப்போவே நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஷையான பர்சனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.